Explosion. நம்ம வீட்டில் இருக்கிற கிட்ஸை இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் அமைதியாக உட்கார வைக்கிறதே ரொம்ப கஷ்டங்க. அதுவும் இந்த லாக்டவுன் டைமில் கண்டிப்பாக அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு போகிறது கண்டிப்பாக பாசிபிளே கிடையாது. சேம் டைம் அவங்கள கொஞ்சம் என்டர்டெயின்டாக வச்சுக்கிறதுக்கு நம்ம மொபைல்லேயே ஒரு சில ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி நம்ம ஒரு சில அனிமல்ஸை இந்த லைவ் ஸ்பேஸில் கொண்டு வந்து அவங்களுக்கு காமிச்சோன்னா அது ஒரு அனிமேஷன் தான். பெரியவங்க கண்டிப்பாக எக்ஸைட் ஆக மாட்டாங்க, பட் கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அவங்களும் கொஞ்சம் எக்ஸைட் ஆவாங்க. சேம் டைம் அவங்களுக்கும் கொஞ்சம் ஒரு விளையாட முடியலையே அப்படின்னு நினைக்காம நம்ம ஒரு 5-10 நிமிஷம் அவங்கள வந்து கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணலாம். அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு லைவ் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து நான் ஒரு அனிமலை வந்து அனிமேஷன் பண்ணி ஈஸியாக கொண்டு வரலாம். அது ரொம்ப ரொம்ப ஈஸி. கூகுள்லேயே அந்த ஆப்ஷன் இருக்குது. அது எப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு மொபைல்லேயே டெமோ பண்ணி காட்டுறேன். இப்போ இதை நான் என்னோடய ஹஸ்பண்ட் மொபைல்லேருந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட் நம்ம கூகுள் ஓப்பன் பண்ணிக்கலாம். கூகுள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து இப்போ நம்ம ஏதாவது ஒரு அனிமல் தேடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ வந்து டைகர்னு தேடிக்கலாம். டைகர்னு நம்ம நார்மலாக சர்ச் பண்ணோன்னா டைகர் வந்து டைகரை பற்றின விக்கிபீடியா இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும். அந்த ஆப்ஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மீட்டர் லைஃப் சைஸ்டு பெங்கால் டைகர் அப் டு க்ளோஸ்னு இருக்கு இல்லையா. இப்போ இதை நம்ம வந்து வியூ 3D நீங்கள் கொடுத்தீங்கன்னா இப்போ டைகரோட அனிமேஷன் வரும். நார்மலாக ஒரு ஃபோட்டோ வராமல் இந்த மாதிரி அனிமேஷன் வரும்போது இந்த நம்ம வீட்டில் இருக்க பேபிஸ் கிட்ஸ்லாம் வந்து இப்படி சும்மா என்ஜாய் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டைகரோட வால் இப்படி இருக்கும், டைகர் வந்து பார்க்க இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இது வெறும் டைகர் மட்டும்தான் பார்க்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, எல்லா அனிமல்ஸும் இந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ அவங்களுக்கும் ஒரு நார்மலாக ஒரு ஃபோட்டோவில் பார்க்காம இந்த மாதிரி 3D ப்ளஸ் ஈவன் இது வந்து சவுண்டு கூட கொடுக்கும். இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம வேற ஒரு அனிமலை தேட போகிறோம். இப்போ வந்து நம்ம ஒரு பாண்டாவை பார்க்குறோம் இல்லையா. இதே பாண்டாவை இந்த லொக்கேஷனில் நான் மொபைல் வழியாக பார்க்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வியூ இட் ஆன் யுவர் ஸ்பேஸ்ன்ற ஆப்ஷன் வருது இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணும்போது அது எந்த இடம்னு கரெக்டாக அது ஒரு இடத்த கேட்கும். அது இல்லூஷன் ஆகுது. ஷ்ரிங்க் பண்ணுங்க. வியூ இட் ஆன் யுவர் ஸ்பேஸ்ன்னு நம்ம கிளிக் பண்ணும்போது நம்மளோட பிளேஸ்லயே அது உட்காந்து சாப்பிடுற மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் குழந்தைங்களுக்கு ரொம்ப என்டர்டெயினா இருக்கும். சேம் டைம் இது பக்கத்துலயே நம்மளோட கிட்ஸ் எல்லாம் போயிட்டு கூட போட்டோ எடுக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அது அவங்களுக்கு ரொம்ப ஃபன்னியா இருக்கும். இவன் ஸ்மைல் பண்ணு. பாண்டா பக்கத்துல போய் உட்காருப்போம். பாண்டா பக்கத்துல போய் உட்காருப்போம். இந்த மாதிரி வெறும் பாண்டா மட்டும் இல்ல, நிறைய அனிமல்ஸ் இந்த மாதிரி லைவ் ஸ்பேஸ்ல நம்ம பார்க்கலாம். நம்மளே கூட அதுக்கு டைரக்ஷன், அதுக்கப்புறம் வந்து அது வேற எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணாது. நீங்களும் இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி உங்க வீட்டில் இருக்க கிட்ஸை என்டர்டெயின் பண்ணுங்க. உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.